வணக்கம். இன்று நாம் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எப்படி செய்வது என்பதை தெளிவாக காண்போம். நம் நாட்டில் உள்ள பொருட்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி விற்று அதன் மூலம் பணம் சம்பாதிப்பது எக்ஸ்போர்ட். இந்த வாரம் காய்கறிகள், பழங்கள் இதை எப்படி நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்பலாம் என்பதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். காய்கறிகள், பொதுவாக காய்கறிகள் பழங்கள்ல வந்து இந்தியாவில் விளைவிக்கின்ற பழங்கள்ல வந்து நச்சுத்தன்மை அதிகமாக இருக்குது. இந்திய விவசாயிகள் பெஸ்டிசைட்ஸ், கெமிக்கல்ஸ் அந்த உரங்கள்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதால நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கிறது இருக்குது. இதை நாம் வந்து அமெரிக்கா, யூரோப்பியன் கண்ட்ரீஸ், சவுதி அரேபியா மற்ற நாடுகளுக்கு அனுப்பும்போது அவங்க இந்த நச்சுத்தன்மையை ஆராய்ந்து பார்ப்பார்கள். இந்த நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும்போது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற வெஜிடபிள்ஸ், கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்கும்போது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற வெஜிடபிள்ஸையும் ஃப்ரூட்ஸையும் பேன் பண்ணுறாங்க. இதனால் நமக்கு எக்ஸ்போர்ட் தொழிலில் மிகவும் நஷ்டமடைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே நாம் இந்திய ஆர்கானிக் ஃபார்மர்ஸ், ஆர்கானிக் இயற்கை விவசாயம் செய்கின்ற விவசாயிகளை அணுகி அவர்களிடமிருந்து தூய்மையான பசுமையான காய்கறிகளையும் பழங்களையும் வாங்கி வெளிநாட்டிற்கு அனுப்பி லாபம் பெற முயற்சிக்க வேண்டும். நம் தொடர்ந்து இந்த எக்ஸ்போர்ட் தொழிலை செய்யணும்னாக்கா இந்திய அரசின் எக்ஸ்போர்ட் பாலிசிஸ், ஏற்றுமதி கொள்கையில் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதை பற்றி தெரியலாம் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்ய முடியாது. அவங்க அப்பப்போ இந்த கொள்கைகள் சில மாற்றங்கள் கொண்டு வருவாங்க. இதுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க, லோன் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து இந்திய அரசின் வணிகத்துறை அவங்ககிட்ட இருந்து ஆலோசனை பெற்று நாம் ஏற்றுமதி தொழிலை சிறப்பாக செய்யலாம். நன்றி, வணக்கம். சின்சியர் மன்னர்கள் சேனல். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். கீப் வாட்சிங்.